வியூவர்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் விர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது இட்லி பொடி. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். கடலைப்பருப்பு 100, உளுந்தம்பருப்பு 150, எள்ளு 50, மிளகாய் 50, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கைப்பிடி கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இதை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வெறும் பேனில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். இது எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம். அடுப்பில் பேனை வச்சுருக்கேன். இப்போ பேன் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச உளுந்தம்பருப்பை வறுத்துக்கணும். ஆமாம், சவக்க நல்லா வறுத்துக்கணும். இட்லி பொடி வீட்டில் எப்போதும் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம அவசரத்துக்கு சாம்பார் சட்னி வைக்க நேரம் இல்லைன்னா டக்குன்னு இதை வச்சு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிடலாம், இல்லை நெய் போட்டும் சாப்பிடலாம். நல்லா சுவையாக இருக்கும். இது அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்போதுமே இட்லி பொடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. கருப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் கொட்டி வச்சுப்போம். இப்போ கடலை பருப்பு போட்டுக்கோம். இது நல்லா செவக்கணும். செவந்தாதான் அல்லாச்சும் பச்சை வாடை வீசும். இது கடலை பருப்பு வறுபட்டுருச்சு. இதையும் இதில் கொட்டி வச்சுப்போம். இந்த எள்ள போட்டுப்போம். இட்லி பொடிக்கே தனி சுவை மனம் எல்லாம் கொடுக்கறது இந்த எள்ளு தான். நீங்கள் வெள்ளை எள்ளு போட்டுக்கிட்டாலும் சரி, கருப்பு எள்ளு போட்டுக்கிட்டாலும் சரி, எள்ளு வந்து நல்லா ருசியாக இருக்கு. படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். திருநெல்வேலிக்காரவங்களாம் இதில் கொஞ்சம் போல் அரிசி போட்டு வறுத்துக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எள்ளு வறுபட்டுருச்சு. இதையும் கொட்டிடுவோம் நம்ம. இப்போ இந்த மிளகாயை போடுவோம். மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையெல்லாம் போட்டு வறுத்ததுனால நல்லா வாசம் கொடுக்குது. நல்லா இதுதான் வறுபட்டு வச்சு இதை நம்ம இறக்கிறோம். பூண்டை வறுத்துக்கலாம். இப்போ பூண்டு வறுபட்டு வச்சு இதையும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இந்த பேன் சூட்டிலேயே இந்த பெருங்காயத்தை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது ஆறணுன்னே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப செய்யணுன்னா நம்ம மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இது நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியில் போட்டு. இப்போ எங்கே வெளியில் மிஷினுக்கெல்லாம் போக முடியும், கொரோனா கொரோனான்னு பயமுறுத்துறாங்களே. அதனால் வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இது தேவையான உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்படி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.